Good evening friends, this is your Jawahar. I welcome you to the video session. நேற்று போட்ட வீடியோவுக்கு நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் நிறைய பண்ணியிருக்கீங்க, நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. லெட்ஸ் கோ ஹெட். டுடே வீல் டிஸ்கஸ் டூ இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ரெண்டு இம்பார்ட்டன்ட் பேசலாம். ஒன்று வந்து இந்த கோவிட் 19 அதனுடைய வேக்சின், அது உலகம் முழுக்க தயாராகிட்டு இருக்குங்கிறாங்க, அதனுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ரெண்டாவது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. சமீபத்தில் பிரசாந்த் பூஷன் அப்படிங்கிறவர் போட்ட ட்வீட் மேலே உச்ச நீதிமன்றம் அவர் மீது ஒரு வழக்கு தொடுத்திருக்கிறது, அதாவது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. இந்த ரெண்டத்தையும் பார்ப்போம். ஓகே, லெட் அஸ் கோ ஃபாஸ்ட். ஏன்னா கோவிட் 19 பற்றி இன்றைக்கி எல்லா இடத்துலையும் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனுடைய விளக்கங்கள் நான் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை, அந்த டீட்டெயில்ஸ் தர வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கணும், வாட் இஸ் திஸ் கொரோனா வைரஸ். திஸ் கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது வந்து அந்த வைரஸ் அதனுடைய அமைப்பு ஒரு கிரீடம் போல், அதில் தலையில் இருக்கின்ற முள்ளு முள்ளான ஒரு கிரீடம் போல் ஒரு அமைப்பு இருப்பதனால அதை கரோனா அல்லது கொரோனா அப்படின்னு கொரோனா வைரஸ் பேர் வச்சாங்க. இட் இஸ் ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் ஓல்டு. இதனுடைய பல மியூட்டேஷன்ஸ், இதனுடைய பல வடிவங்கள் வந்திருக்கிறப்போ இப்போ சமீபத்தில் நம்ம பார்க்கின்றது ஒரு வித்தியாசமான ஒரு வடிவம். இது ரொம்ப ஒரு டேஞ்சரஸான எஃபெக்டை கொடுத்துருக்குது. இதுக்கு முன்னாடி என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தா சார்ஸ், இதனுடைய தொடர்புடையது நிறைய இருக்குது. ஆனால் ரெண்டு இன்ஸ்டிடியூஷன் வளர்த்துல இருக்குது. ஒன்று வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் இது போன்ற வைரஸ், இது போன்ற பாக்டீரியாஸ் எல்லாம் வரும்போது அதுக்கு குறிப்பாக பேர் கொடுப்பதற்காக ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்குது. அவங்க இதுக்கு வந்து இந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிறத வந்து சாதாரண கொரோனா வைரஸ் நம்ம சொல்லிக்கிறோம். அதுக்கு அவங்க கொடுத்துருக்கிற அஃபிஷியல் நேம் சார்ஸ் COV2. சார்ஸ் SARS COV2 இதுதான் அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அஃபிஷியல் நேம். ஏன்னா நீங்கள் பழைய டெட்டால் பாட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா பின்னாடி போட்டிருக்கும், இது இட் இஸ் எஃபெக்டிவ் ஆன் கொரோனா வைரஸ்னு போட்டிருக்கும். நிறைய பேருக்கு அது சந்தேகம் இருக்குது. அப்படி ஒரு சாதாரண இதுவே தீர்த்து வச்சிரோம்னா நம்ம எதுக்காக இவ்வளோ பெரிய பிரச்சனைகளை பார்க்கணும் அப்படின்னு. த ஐடியா இஸ் த ப்ரெசன்ட் ட்ரெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட். அதுக்காக தான் இதுக்கு ஸ்ட்ரெயின் தனிப்பேர் வச்சுருக்காங்க. WHO உலக சுகாதார மையம் அமைப்பு இருக்குது, அந்த அமைப்பு தான் இதனால் ஏற்படுகின்ற வியாதிக்கு பேர் வைக்கிறாங்க, டிசீஸ்க்கு. ஸோ தே கால்ட் இட் அஸ் கொரோனா வைரஸ் டிசீஸ் 2019, அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் COVID-19. ஓகே, லெட் அஸ் நவ் கோ டு வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தி ப்ரெசன்ட் ட்ரெண்ட். உலகத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரியுமே இன்றைக்கி ஒரு விஷயத்தில் ரொம்ப பிஸியாக இருக்காங்கன்னா அதனுடைய காரணம் ஒன்று, அவங்க வந்து தே ஆர் ஃபைண்டிங் எ மெடிசன் ஆர் எ வேக்சின் ஃபார் திஸ் கோவிட், பிகாஸ் இட்ஸ் அ பேண்டமிக் வேர் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர் அஃபெக்டட். ஸோ அவங்கள வந்து நம்ம ஹேர்ட் இம்யூனிட்டி டெவலப் பண்ணோம்னா ஒன்று அப்படியே விட்டோம்னா ஆண்டுகள் பல ஆகும், நிறைய பேருடைய கேஷுவாலிட்டி வரும். அதுக்கப்புறமா தான் ஒரு ஹேர்ட் இம்யூனிட்டின்னு சொல்லப்படுகின்ற ஒரு எதிர்ப்பு சக்தி எல்லா மனிதருக்கும் வர முடியும். அப்போது அது இயற்கையாக ஏற்படாமல் செயற்கையாக கொடுக்கப்பட வேண்டும்னா ஒரு வேக்சின் தேவை. ஓ, மருந்தை விட வேக்சின்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஏற்பாடு, ப்ரிவென்ஷன். ஸோ அந்த வேக்சின் ஏற்படுத்துறதுக்கு எல்லா நாடுகளுமே போட்டி போட்டு பண்ணிட்டு வராங்க. சமீபத்தில் ரஷ்யா அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து ஹியூமன் ட்ரையல்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம், கிளினிக்கல் ட்ரையல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹியூமன் ட்ரையல்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். அந்த வேக்சின் இஸ் ஆல்மோஸ்ட் ரெடி, இட் வில் கம் ஃபார் மார்க்கெட்டிங் பை அக்டோபர், இட் வில் பி அவைலபிள் ஃபார் பீப்புள் டு யூஸ் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு உண்மைகளை நம்ம போக போக பார்க்க முடியும். அடுத்தது UKல பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி பல மற்றவங்களோடு சேர்ந்து அவங்க வந்து தே ஹவ் ப்ரிப்பேர்ட் அ வேக்சின், இது வந்து தே அட்மிட்டட் தட் இட் அண்டர் ட்ரையல். இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 2-3 ஸ்டேஜ் இருக்குது. அந்த ஸ்டேஜ் ஏன்னா இந்த ஒரு வேக்சின் அப்படிங்கிறது அவ்வளோ எளிதாக தயார் பண்ணி பண்ண முடியாது. அதனுடைய ப்ரோட்டோக்கால்னு ஒன்று இருக்குது, இதனுடைய ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர், இதுக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு அவ்வளோ எளிதாக வந்து நினச்சவனா கொடுத்துட முடியாது. ஏன்னா இதுக்கு பல்வேறு நிலைகள் இருக்குது, அவ்வளோ டேஞ்சரான ஒன்று. இல்லாத ஒரு நோயை சரியான முறையில் பண்ணனா அந்த வேக்சின் மூலயமா நம்ம ஏற்படுத்திவிடும். ஆக இது எதிர்ப்பு சக்தி கொடுக்கறதா அப்படின்னா பல்வேறு வகையில் மனிதர்கள் மட்டும் இல்லாமல் மிருகங்களுக்கும் கொடுத்து பல்வேறு சூழ்நிலைகளை இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். ரைட், UKல ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி பண்ணிகிட்ருக்காங்க, லாஸ்ட் ட்ரையலில் இருக்குது. அதே போல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கோவேக்சின் அப்படிங்கிற பேரில் ஒரு வேக்சினை இப்போ தயார் பண்ணிட்டு வருவாங்க, வர்றாங்க. இதுவும் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ட்ரையல் ஸ்டேஜில் இன்றைக்கி போயிட்டுருக்கு. வெல், இப்போ நம்ம பார்க்கும்போது சைனாவை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன கிளைம் பண்ணிருக்காங்கன்னா, ரெண்டு வேக்சின் நாங்கள் ஆல்மோஸ்ட் ஏற்கனவே தயார் பண்ணி கிளினிக்கல் ட்ரையல்லாம் முடிச்சுட்டு யூசேஜுக்கு ரெடியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்றைய சூழ்நிலை சைனாவுடைய எந்த ஒரு வார்த்தையுமே யாருமே எடுத்துக்காத ஒரு சூழல் இருக்கும்போது நாம் எடுத்துக்கலாமா அப்படிங்கிறது யோசனை பண்ண வேண்டியதாக இருக்குது. விடுவோம். ரைட், இதனுடைய பிரச்சனை என்ன?
இந்த பிரச்சனைகள் இணைந்து செயல்பட வேண்டிய ஒரு நேரத்தில் எல்லா கண்ட்ரியுமே தனித்தனியாக ஏன் பண்ணுறாங்க, இணைந்து ஒரு பக்கம் செயல்பட்டாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணாலும் டெக்னாலஜி ஷேர் பண்ணாலும் ஏன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்கணும். பொதுவாக ஒரு மருந்தோ ஒரு வேக்சினோ கண்டுபிடிக்கிறதுக்கு R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கு, அதுக்கு மிக அதிகமாக செலவினம் ஏற்படும். அந்த செலவினத்தெல்லாம் எந்த கம்பெனி கண்டுபிடிக்குதோ முதல்ல அவங்க பேட்டன்ட் பண்ணும்போது அவங்க பேட்டன்ட் பண்ணி அந்த மருந்தினுடைய ப்ரைஸ் அவங்க ஃபிக்ஸ் பண்ணி மிக அதிகமாக விலைக்கு விற்க முடியும். அந்த R&Dனுடைய என்டையர் செலவை அவங்க மேக்கப் பண்ண முடியும். அதே போல் அந்த மருந்து வேறு யாராவது கம்பெனி தயார் பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு அவங்க வந்து ராயல்ட்டி அந்த கம்பெனி பே பண்ணும், அதனால நிறைய பணம் பண்ண முடியும். 7 அல்லது 10 ஆண்டுகளுக்கு அந்த பேட்டன்ட்டுடைய ரூல்ஸ் பொறுத்து இருக்குது. அது வெளியில் வரும்போது இட் வில் பி மேனுஃபேக்சர்ட் அஸ் எ ஜெனரிக் மெடிசன் பை கம்பெனிஸ். இந்தியாவில் இருக்கிற ஜெனரிக் மெடிசனை உலகத்திலே மிக அதிகமாக இன்றைக்கு தயார் செய்து வழங்குகின்ற ஒரு நாடு எதுன்னா இந்தியா தான். இந்தியா தான் நிறைய பேருக்கு ஜெனரிக் ட்ரக்ஸை சாதாரண ஒரு குறைந்த விலையில் சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. பல நாடுகள் நம்மளை சுற்றி தான் நம்மளை நம்பித்தான் இருக்குது, அதான் மிக முக்கியமானது. ஆனால் எல்லாமே நாடுகளும் ஃபார்மசூட்டிகல்ஸ் நம்மளை நம்பி இருக்கும்போது நாம் ஏன் வந்து அதை பற்றி கவலைப்படுவானே, நம்ம தயார் பண்ணி கொடுக்க வேண்டியதானே அப்படின்னா அங்கே ஒரு கிளிக் இருக்குது. என்ன கிளிக்கு? ஏன் நம்மளால் அவ்வளோ மேனுஃபேக்சர் பண்ண முடியாது? ஈவன் நீங்கள் வந்து யூனோ ரெடிவல் ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் நம்ம நிறைய தயார் பண்ணி அமெரிக்காவுக்கு அமிச்சோம், பல்வேறு நாடுகளுக்கு அமிச்சோம். அதுக்கப்புறமா வந்து ரெம்டெசிவிர் அப்படிங்கிற ஒரு மருந்து சொன்னாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பல்வேறு மலேரியாவுக்கு இருக்கக்கூடிய மருந்து அல்லது வேறு நோய்களுக்கு இருக்கக்கூடிய மருந்து, இது வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக இதில் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ட்ரையல் பண்ணாங்க. அந்த மருந்துகள் பண்ணும்போது அமெரிக்காவுக்கு நம்ம சப்ளை பண்ணோம். அதே போல் நம்ம ஏன் இதை பண்ண முடியாது, அந்த ஃபுல்லாக நம்ம பண்ண முடியாது அப்படின்னு கேட்டால் API அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கொடுக்கின்ற கெமிக்கல்ஸை 70% கிட்டத்தட்ட நம்ம சைனாவிலேருந்து இறக்குமதி பண்ணி தான் நம்ம இதை மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஸோ சைனா வந்து அவ்வளோ எளிதாக நாம் நம்முடைய வர்த்தக ஒரு இணைப்பிலிருந்து எடுத்து விட முடியாது அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். சமீபத்தில் இந்திய அரசாங்கத்தினுடைய DRDO டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், அவங்களும் இஸ்ரேலுடைய டைரக்டரேட் டிஃபென்ஸ் ஆர்கனைசேஷன் டைரக்டரேட் ஆஃப் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், அதுவும் DRDO மாதிரி அதனுடைய பேர் DDRD, இவங்க ரெண்டு பேரும் இணைந்து ஒரு வேக்சின் கண்டுபிடிக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. தே நீட் கிட்டத்தட்ட ஒரு 5000 சலைவா சாம்பிள்ஸ், ஹியூமன் சலைவா சாம்பிள்ஸ் இந்த டெஸ்ட் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு தேவைப்படுது. அதனால் தே நீட் அ கிளியரன்ஸ். இந்த கிளியரன்ஸை ICMR, அது வந்து சமீபத்தில் ஹெல்த் மினிஸ்ட்ரி ஸ்க்ரீனிங் கமிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது ஹெல்த் மினிஸ்ட்ரியில் மட்டும் இல்லாமல் பல்வேறு விதமான துறைகளுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் வச்சுட்டு ஒரு ஸ்க்ரீனிங் கமிட்டி. இந்த ஸ்க்ரீனிங் கமிட்டியினுடைய தலைவர் ICMR-னுடைய சேர்மன் டாக்டர் பல்ராம் பார்கவா இருக்கார். அவங்க கிளியரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. சரி, அது என்ன ட்ரையல்? இந்த ICMR தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நமக்கு எல்லாம் தெரியும், ICMR தான் பயோமெடிக்கல் ரிசர்ச்சுக்கு அத்தாரிட்டி. பயோமெடிக்கல் ரிசர்ச்சுக்கு மட்டும் இல்லாமல் ஃபாரின் எய்டட் ரிசர்ச்சுக்கும் இந்த ICMR தான் இன்றைக்கு அத்தாரிட்டி. அதனால் ICMR-க்கு வந்து தான் பண்ணணும். இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ட்ரையல்ஸ் பண்ணுறதுக்காக டெல்லியில் இருக்கக்கூடிய 2 ஹாஸ்பிட்டலில் இன்ஸ்டிடியூஷனல் எத்திக்ஸ் கமிட்டி, அதாவது இது போன்ற ஹியூமன் ட்ரையல்ஸ், இது போன்ற பயோமெடிக்கல் இஷ்யூஸ், ஒரு சாம்பிளோ மற்றதோ கொடுக்கும்போது தனி மனிதனுடைய விஷயங்கள் மட்டும் இல்லாமல் இதை தவறாக பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும், அதை எப்படி சேஃப்கார்ட் பண்ணுங்கிறதுக்காக பல ஹாஸ்பிட்டலில் இன்ஸ்டிடியூஷனல் எத்திக்ஸ் கமிட்டின்னு இருக்குது. அதுபோல் ஹார்டிஞ்ச் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல், அப்புறம் ராம் மனோகர் லோஹியா ஹாஸ்பிட்டல், இவங்க ரெண்டு பேருடைய கமிட்டி வந்து தே ஆர் கிவன் கிளியரன்ஸ். ஆக பேஷண்ட்ஸுடைய சாம்பிள்ஸை எப்படி வழிமுறையோடு கொடுக்கறது அப்படின்னு. ஸோ கிட்டத்தட்ட 5000 சாம்பிள்ஸ் ஆஸ் பர் திஸ் கிளியரன்ஸ் வில் பி கிவன் டு DRDO. அவங்க அது இஸ்ரேலோட சேர்ந்து அது ரிசர்ச் பண்ணுவாங்க. ரைட், இந்த நேரத்தில் பிரின்சிபல் சயின்டிஃபிக் செக்ரட்டரி, சயின்டிஃபிக் அட்வைசர் டு த பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் விஜய் ராகவன், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து தேவையில்லை, இந்த மாதிரி இவ்வளோ சுற்றுமொத்தமான இது தேவையில்லை. தெர் இஸ் அ வேக்சின் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு ப்ரைம் மினிஸ்டர் ஆஃபீஸுடைய கீழே ஃபங்க்ஷன் பண்ணுது, அது வந்து கைட்லைன்ஸ் இஷ்யூ பண்ணிருக்கு, அந்த கைட்லைன்ஸ் படி யார் வேணால் செய்ய முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா COVID-19 பேண்டமிக் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் இஷ்யூஸ், அதனால் COVID-19-க்குரிய அந்த பேண்டமிக் வந்து சம்திங் டிஃப்ரெண்ட், அதுக்கு வந்து இந்த கைட்லைன்ஸ் பார்மெல்லாம் யார் வேணால் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, வாட் எவர் பி தட், இதில் என்ன முக்கியமானதுன்னா நம்ம பார்க்க வேண்டிய கருத்து இது, இது ICMR பார்த்தா பெட்டராக இருக்கும். ஏன்னா ICMR-க்கு
அந்த வாடி நம்ம எதிர்பார்க்கக்கூடிய எல்லா விதமான பயோமெடிக்கல் ரிசர்ச் பண்ணுறதுக்குரிய அத்தாரிட்டி அவங்ககிட்ட இருக்குது. ஒன்லி திங் இஸ் தே ஷுட் நாட் டிலேட். நார்மலாக பண்ணக்கூடிய அளவுக்கு டிலே பண்ணாமல் செய்யணும், தான் முக்கியமானது. அடுத்தது இந்த டெஸ்டிங் அண்ட் சாம்பிளிங்கிறாங்க, இதை பற்றி ஒரு புரிதல் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்கும்னால அதை பற்றி சொல்கிறேன். இதில் தே இன்டென்ட் டு டூ ஃபோர் டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட். நம்பர் ஒன் இஸ் அன் ஆடியோ டெஸ்ட், நம்பர் டூ இஸ் அ பிரெத் டெஸ்ட், அண்ட் நம்பர் த்ரீ இஸ் பயோமெடிக்கல் டெஸ்டிங், அண்ட் நம்பர் ஃபோர் இஸ் அமினோ ஆசிட் வச்சு டெஸ்ட் பண்ணுறது. இந்த நான்கு வகையான டெஸ்ட்டு. இது ஆடியோ டெஸ்ட்னா என்னென்னா, இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற செயற்கை நுண்ணறிவு மூலமாக ஒருத்தருடைய வாய்ஸில் ஏற்படுகின்ற ப்ரீதிங் ப்ராப்ளம்ஸ்னால ஏற்படுகின்ற வாய்ஸில் ஏற்படுகின்ற மாற்றங்களை வைத்துட்டு இவருக்கு ப்ரீதிங்கில் இந்த ப்ராப்ளம் இருக்குது, நுரையீரலில் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். அதனுடைய டெஸ்ட்டு ஆடியோ டெஸ்ட். ரெண்டாவது பிரெத் டெஸ்ட். பிரெத் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக தெர் இஸ் வாட் இஸ் நோன் அஸ் அ டெரா ஹெட்ஸ் வேவ்ஸ் அப்படிங்கிறது வருது. இந்த டெரா ஹெட்ஸ் வேவ்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி எந்த அளவுக்கு நம்ம லங்ஸினுடைய நுரையீரலுடைய ஃபங்க்ஷனிங் எப்படி இருக்குது, நம்முடைய மூச்சில் எப்படி மாறுதல்கள் வருது அப்படின்னு வச்சு கண்டுபிடிக்க முடியும். இதுவும் வந்து ஒரு ஐடி டூல், ஒரு இதனுடைய ஏஐ டூல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்துகின்ற ஒரு டூல். மூன்றாவது பயோமெடிக்கல் டெஸ்டிங். இது வந்து ஹியூமன் சலைவா நம்முடைய எச்சில் எடுத்து அந்த சாம்பிளை ஒரு பர்டிகுலர் கெமிக்கல்ஸ் கொடுத்து ஒரு ஒரு 60 டிகிரி செல்சியஸில் அதை ஹீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த வைரஸ் அதுக்குள்ளே இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு வந்து 30 மினிட்ஸில் இந்த டெஸ்ட்டை பண்ண முடியும். அடுத்தது வந்து டெஸ்ட் யூஸிங் பாலி அமினோ ஆசிட்ஸ். யூனோ பெடிவல் இந்த வைரஸ்ங்கிறது இட்ஸ் ஒன்லி அ ப்ரோட்டீன், ரைட்? ஓகே, இதில் என்னன்னா அகெயின் இட்ஸ் அ பயோமெடிக்கல் மெத்தட், இட் கேன் பி டெல்ட் வித். அது பயோமெடிக்கல், இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் என்னங்கிறது அவங்க கண்டுபிடிச்சி இதுக்குள்ளே இந்த வைரஸ் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ ஐ ஜஸ்ட் வுட் லைக் டு ரீகால் திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய நேரத்தில் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கா விட்டுருவோம், அதுக்காக தான் சொன்னேன் தெரிஞ்ச விஷயம் போக. ரைட், நெக்ஸ்ட் இஷ்யூ இஸ் நீதிமன்ற அவமதிப்பு, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். வாட் இஸ் திஸ் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்? ஏன் கண்டெம்ட் கோர்ட் மட்டும் ஏன் வரணும் அப்படின்னா, யாராவது ஒரு தனி மனிதன் வந்து ஒரு அரசாங்கத்தை பற்றி ஒரு பேசினாலோ அல்லது ஒரு லெஜிஸ்லேச்சரை பற்றி பேசினாலோ எதுவுமே தவறெடுக்காமல் ஒரு நீதிமன்றத்தை மட்டும் பேசும்போதோ அல்லது நீதித்துறையை மட்டும் பேசும்போது அது நீதிமன்ற அவமதிப்பாக எப்படி ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா, கொஞ்சம் விளையாட்டு கோ பேக், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம என்ன இருந்ததுன்னா மன்னராட்சி இருந்தது. மன்னராட்சிகள் இருக்கும்போதோ பின்னாடி இருக்கிற சர்வாதிகார ஆட்சி இருக்கும்போதோ எத்தனையும் அத்தனை பவர்ஸும் ஒரு தனி மனிதனிடம் இருந்தது. அந்த தனி மனிதனிடம் இருந்து மன்னர்கள்லேருந்து பின்னாடி கொஞ்சமாக பிரிஞ்சு ஜூரி அப்படின்னு ஒரு ஒரு நீதிபதிகள் குழு இருந்தது. நீதியை பரிபாலிக்கின்ற ஒரு குழு, அவங்க தான் இந்த நீதியை வந்து பராமரித்து வந்தாங்க. அதுக்கப்புறமா இது போன்ற கான்ஸ்டிடியூஷன் பேஸ்டு அரசியலமைப்பு வைத்து அதை நடத்துகின்ற மக்களாட்சி முறை வந்ததுக்கப்புறமா செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், மூன்று விதமான ஆர்கனைசேஷன், சட்டத்தை இயக்குவதற்கு லெஜிஸ்லேச்சர், இயக்கப்பட்ட சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக எக்ஸிக்யூட்டிவ், அதுக்கப்புறமா இந்த சட்டம் சரியானதானா சரியானபடி செயல்படுத்தப்படுகிறதா அப்படின்னு அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பாதுகாவலனாக விளங்குகின்ற நீதித்துறை, இதுதான் மூணு. இப்படி வந்துட்ட பிறகு இந்த நீதித்துறைக்கு மிக முக்கியத்துவம் பெறுகிறது. ஏன்னா நீதித்துறை தான் பாதுகாவலன், த ஜுடிஷியரி இஸ் த கஸ்டோடியன் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். ஆக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படும் போதோ அல்லது அது கிடைக்காமல் போகும்போதோ ஆர்டிக்கல் 32 கீழே உச்ச நீதிமன்றத்தை அணுகி அதற்குரிய சட்ட ரீதியான விஷயத்தை நம்ம பெற முடியும். இது மிக முக்கியமானது. அதே போல் ஆர்டிக்கல் 13(2) கீழே ஜுடிஷியல் ரிவ்யூ, நீதிமன்ற சீராய்வு, ஏற்றப்படுகின்ற ஒரு சட்டமோ அல்லது ஒரு அதிகாரிகளால் கொடுக்கப்படுகின்ற ரூல்ஸ் ரெகுலேஷன் அல்லது அவர்களுடைய ஆணைகள், இதையெல்லாம் வந்து அடிப்படை சட்டமான அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருந்தால் அது வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ என்கிற முறையில் இது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, இது சட்டத்திற்கு எதிரானது அப்படின்னு புறந்தள்ளக்கூடிய அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கும் உயர்நீதிமன்றத்துக்கும் உண்டு. குறிப்பாக உச்சநீதிமன்றத்தினுடைய பரவியில் வரக்கூடிய மிக முக்கியமானது ஒரு இஷ்யூ, ரைட்? இது போன்று மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கின்ற ஒரு நிறுவனத்தின் மீது வெகு சாதாரணமாக ஒரு குற்றத்தையோ அல்லது அவங்க சொல்லுகின்ற ஆர்டர்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமலோ அல்லது எந்த விதமான பேசிஸ் அடிப்படை இல்லாமல் ஒரு கருத்து கூறி நீதிமன்றத்தினுடைய செயல்பாடுகளை தலையிடுவது, நீதிமன்றத்தினுடைய உரிமையில் தலைப்படுவது, அதை பண்ணணும்னா நிச்சயமாக பல பேருக்கு இதனால் பிரச்சனைகள் ஏற்படும். இது மக்கள் நீதிமன்றத்தின் மீதும் சட்டத்தின் மீதும்
அரசியலமைப்பு சட்டத்தின் மீது வைத்திருக்கின்ற ஒரு நம்பிக்கையை இழந்து விடுவதாக போகும். அதனால தான் நீதிமன்றங்கள் இதை வைத்திருக்கிறது. சிவில் அண்ட் கிரிமினல் இரண்டுமே இருக்குது. நார்மலாக வந்து ஒரு சிவில் அப்படிங்கிறது வந்து அரசாங்கத்துக்கோ அல்லது அரசு அதிகாரிகளுக்கோ தனி மனிதருக்கோ நீதிமன்றங்கள் கொடுக்கின்ற ஆணைகளை நிறைவேற்றாமல் போவதற்கு ஏற்படுகின்ற ஒரு அமைப்பு. கிரிமினல் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கிரிமினல் கண்டென்ட்டோட பண்ணால் வரும். சமீபத்தில் அவர் போட்ட ஒரு ட்வீட், அது ஜட்ஜு அந்த ஒரு இவர் வழக்கறிஞர் அவர் போட்ட, பிரசாந்த் பூஷன் போட்ட ஒரு ட்வீட் ஒரு பிரச்சனை கூடதாகி உச்சநீதிமன்றம் அதை சுயமோட்டவா நீதிமன்ற அவமதிப்பாக எடுத்திருக்கிறாங்க. இப்போ நான் அதில் டீட்டெயில் போக விரும்பலை, ஏன்னா அது ரொம்ப எளிதாக நீங்கள் நிறைய படிச்சுக்கலாம். இந்த பொதுவாக தேவையானது இந்த நீதிமன்ற அவமதிப்பு என்பது தேவை தேவையில்லை என்று இரண்டு விதமான வாதங்கள் போயிட்டுருக்கு. இந்த வாதங்களை நம்ம பார்க்கும்போது நீதிமன்றத்தை எளிதாக அவமதித்து விடுவதை நாம் அனுமதிக்க முடியாது. அதே நேரத்தில் நீதிமன்றத்தினுடைய ஒரு நியாயமான பற்றிய கருத்துக்களை யாரும் முன்வைக்க முடியும். ஆக ரெண்டத்தையும் பார்க்கும்போது இந்த சட்டம், நீதிமன்ற அவமதிப்பு சட்டம் என்பது இருக்கப்பட வேண்டும், இருக்க வேண்டும். ஆனால் அதை செயல்படுத்தும் போது மிக குறைவான அளவே நீதிமன்றங்கள் அதை பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு அப்சர்வேஷனை எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இது வந்து மிக முக்கியமான சப்ஜெக்ட். இதை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஐ வில் அகெயின் கம் பேக் வித் அனதர் வீடியோ அண்ட் மீட் யூ. அன்டில் சச் அ டைம், குட் பை அண்ட் பெஸ்ட் விஷஸ்.